அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பே தெரியலனாலும் பரவாயில்ல, பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும், நீங்களும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ குறைந்த விலையில் எடுத்து பயன்பெறலாம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் பிசியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருங்க. ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஷாப்பில் நான் CS3 வச்சுருக்கேன், ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போது நம்ம தேவைப்படுற ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணிக்கணும். நீங்கள் செல்ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுத்தால் போதும், நல்லா லைட்டிங் இருக்கிற மாதிரி, ஒயிட் பேக்ரவுண்டில் இல்லைன்னா எந்த பேக்ரவுண்ட் இருந்தாலும் சரி, கிளியராக பேக்ரவுண்ட் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன், ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் கொடுக்குறேன். ஒரு ஃபோட்டோ இருக்குது, நான் பேக்ரவுண்டில் எதுவுமே சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, ஓப்பன் பண்ணியாச்சு. பிளைன் பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. இதை முதல்ல நம்ம பாஸ்போர்ட் சைஸ் என்னென்னு பார்த்துருவோம். பாஸ்போர்ட் சைஸுக்கு இதை கிராப் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டூல் பார் இருக்கும், அதில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் ஆப்ஷனில் கிராப்னு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு ஷார்ட்கட் வந்து சி. ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள். இது ஆல்ரெடி நான் செட் பண்ண சைஸ் இங்கே இருக்குது. இன்கேஸ் இதை கிளியர்னு கொடுத்துட்டு இதில் எதுவுமே சைஸ் இல்லைன்னா கூட, விட்டில் 3.5 சென்டிமீட்டர்னு கொடுத்துக்கோங்க, ஹைட்டில் 4.5 சென்டிமீட்டர்னு கொடுத்துக்கோங்க, ரெசல்யூஷன் 300 கொடுத்துக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ஜஸ்ட் கிராப் பண்ணுங்கள். கிராப் பண்ணிட்டு இதில் இன்கேஸ் உங்கள் சைஸ் அலைன்மெண்ட் மாற்றணும்னா மவுஸை கிளிக் பண்ணி நகர்த்தி வச்சிங்கன்னா போதும். இப்போ இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும், ஜஸ்ட்டு ஒரு என்டர் மட்டும் பண்ணுங்கள். இப்போ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெடி ஆகிடுச்சு. இதை முதல்ல சேவ் பண்ணிக்கணும். ஃபைலில் போய்ட்டு சேவ் அஸ் கொடுங்க. டெஸ்க்டாப்பில் பாஸ்போர்ட் சைஸ் ஒரு நேம் கொடுத்துட்டு கீழே பாருங்கள், நிறைய ஃபார்மேட் இருக்கும், அதில் வந்து JPEG-னு செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுங்க. இது குவாலிட்டி வந்து மேக்ஸிமம்னு கொடுக்கணும். ஒருவேளை இது கம்மியாக லோவில் மீடியமில் இருந்துச்சு அப்படின்னா இதை கிளிக் பண்ணி லாஸ்ட்டு கொண்டு வந்தீங்கன்னா மேக்ஸிமம் ரிசல்ட் நம்மளுக்கு கிடச்சிடும். அப்புறம் ஓகேன்னு கொடுத்துருங்க. இந்த ஃபோட்டோ வந்து டெஸ்க்டாப்பில் இப்போ சேவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபோட்டோவை நம்ம மேக்ஸி சைஸ் பேப்பரில் அலைன் பண்ணணும். அதுக்கு ஃபைலில் போய்ட்டு நியூனு கிளிக் பண்ணுங்கள். சைஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா லேண்ட்ஸ்கேப், அதில் வந்து 4x6 இந்த சைஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரீசெட்டில் ஃபோட்டோவில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. விட்த் 6, ஹைட்டு 4 இன்ச்சஸில் இருக்கணும், ரெசல்யூஷன் 300 இருக்கணும், கலர் மோட் RGB கலரில் இருக்கணும். ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸி சைஸ் பேப்பர் அந்த சைஸ் ஓப்பன் ஆயிரும். இதில் இப்போ நம்ம சேவ் பண்ணி வச்ச ஃபோட்டோவை அலைன் பண்ணணும். அதுக்கு ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கோம் பாஸ்போர்ட் சைஸ் அப்படின்ட்டு, அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. அந்த ஃபோட்டோ இங்கே ஓப்பன் ஆயிரும். இப்போ கீபோர்டில் F1 2 3 3 டைம் F பட்டன் அப்புங்க, தனித்தனி விண்டோவாக ஓப்பன் ஆயிரும். இப்போ இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இதுக்குள்ளே விடுங்க, மேக்ஸிமைஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஃபோட்டோ உள்ளே வந்துருச்சு. இப்போ நம்ம இதை அலைன் பண்ணணும். இப்போ இந்த ஃபோட்டோவும் பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்குது, இந்த ஷீட்டும் ஒயிட்டாக இருக்குது. அதுக்காக இந்த மேலே உள்ள ஃபோட்டோவுக்கு சின்னதாக ஒரு ஸ்ட்ரோக் நம்ம செட் பண்ணணும். அதுக்கு எடிட்டில் போனீங்கன்னா ஸ்ட்ரோக்குங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 3 pixels கொடுங்க. வேறு எதுவும் இருந்துச்சுனா கூட நீங்கள் 3 டைப் பண்ணிவிட்டு கலர் வேறு கலர் இருந்தால் கூட அதை செலக்ட் பண்ணிவிட்டு பிளாக்கை செட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. சென்டராக வச்சு ஓகே
கொடுத்துட்டிங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரோக் க்ரியேட் ஆயிரும். இப்போ இதை அலைன் பண்ண வேண்டியதான். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு பார்டர் மட்டும் கொஞ்சம் மேலே கீழே கேப் போட்டு ஆல்ட்டை பிடிச்சி ஜஸ்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா அடுத்த காப்பி வந்துடும் உங்களுக்கு. மறுபடியும் ஆல்ட்டை பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா இன்னொரு காப்பி வந்துடும். மறுபடியும் ஆல்ட்டை பிடிச்சி இன்னொரு ட்ராக் பண்ணிங்கன்னா இன்னொரு காப்பி வந்துடும். ஒரு பார்டர் தேவையான அளவு இடைவெளி விட்டு கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோ மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் ஏரோ அப்படிங்கன்னா ஃபோட்டோ நகரும். கரெக்டாக அந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணும்போது ஆட்டோ செலக்ட் லேயர்னு ஒன்று இருக்கும், ஆட்டோ செலக்ட் இருக்கும், அது டிக்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது டிக்கில் இல்லை இருந்தால் தான் நீங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணும்போது உங்கள் லேயரும் சேர்த்து செலக்ட் ஆகும். இப்போ நம்ம நாலு ஃபோட்டோவையும் சேர்த்து செலக்ட் பண்ணணும். அதுக்கு இந்த லேயரில் வந்துட்டு ஃபஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஷிஃப்ட்டை பிடிச்சி லாஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நாலு ஃபோட்டோவும் சேர்த்து செலக்ட் ஆயிடுச்சு. ஆல்ட்டை பிடிச்சி ஜஸ்ட்டு கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா நாலு ஃபோட்டோவுமே எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி வந்துடும். இப்போ உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெடி ஆயிடுச்சு. இதை ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு ஃபைலில் போயிட்டு சேவ் அஸ் கொடுத்து மேக்ஸின்னு டைப் பண்ணுறேன். மேக்ஸி டூ. உங்களுக்கு நான் ரெண்டு காப்பி போட்டிருக்கேன், எத்தனை நம்பர் வேணுமோ உங்களுக்கு போட்டு ஃபார்மெட்டில் வந்து ஜேபேக்னு கொடுத்துருங்க. சேவ். அதே மாதிரி குவாலிட்டி வந்து இது கம்மியாக கூட இருக்கலாம். இதை லாஸ்ட்டு கொண்டு வந்தீங்கன்னா மேக்ஸிமம் ரிசல்ட் 12 இருக்கணும். கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப்பில் மேக்ஸி டூண்டு உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெடி ஆயிடுச்சு. இதை ஜஸ்ட் பென்ட்ரைவில் காப்பி பண்ணி லோக்கலில் உள்ள கலர் லேபு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா 5 ரூபீஸ்க்கு உங்களுக்கு 2 மினிட்ஸில் ஃபோட்டோ பிரிண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா 5 ரூபா தான் வரும், உங்களுக்கு 8 காப்பி கிடச்சிரும். நீங்கள் ரெகுலர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேட்டில் கிடைக்கும். இல்லை புதிய கஸ்டமராக இருந்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 10 ரூபீஸ்க்குள்ளே உங்களுக்கு இந்த பிரிண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. 5 ரூபாயிலேருந்து 10 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு 8 காப்பீஸ் கிடச்சிரும். இதே லோக்கல் ஸ்டூடியோவில் போய் நீங்கள் ஒரு 8 ஃபோட்டோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்க 80 ரூபாயிலேருந்து 120 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அது அவங்கள சொல்லி தப்பு இல்லை. இங்கு காஸ்ட்டு, பேப்பர் காஸ்ட்டு, கடை வாடகை இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரேட்டு கொடுத்தா தான் கட்டுப்படி ஆகும். இதே நீங்கள் ஓனாக இந்த மாதிரி உங்கள் வீட்லேயே மேக் பண்ணி கலர் லேபில் கொண்டு கொடுத்து பிரிண்ட் போட்டிங்கன்னா இந்த ரேட்டுக்கே உங்களுக்கு 8 ஃபோட்டோ கிடைக்கும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.